हाय फ्रेंड्स, इन्नैक्कु कोत्तमल्लि रसम् एप्पडि पण्रदुन्नु नम्म पार्क्कलाम। ओरु मिक्सि जार्ल रेंडु स्पून் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ரெண்டு காஞ்ச மிளகாய் நான் ரெண்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்திற்கு ஏற்ப இல்லை ரெண்டு இல்லை மூணு கூட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இலைகளை காம்போடு நல்லா கழுவி சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தாலே போதும், நல்லா வாசமாக இருக்கும். மூணு இல்லை நாலு பல் பூண்டு, தக்காளி நல்லா பழமான தக்காளியாக ஒரு பாதி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்க தேவையில்லை, நல்லா பரபரன்னு இருந்தால் போதும். புளியை ஏற்கனவே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ரசத்துக்கு எப்பயுமே நல்லா கருப்பு புளி சேர்த்துக்கோங்க, அதுதான் பார்க்கவே நல்லாயிருக்கும். நல்லா பழமான தக்காளியை இப்படி கையிலேயே மசித்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கிறதுனால ரசம் வந்து ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டு பொரிய விடணும். எப்பயுமே கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமே தான் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாலாம் சேர்த்துக்கணும். நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதையும் சேர்த்துக்கலாம். இந்த விழுது சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக ஃப்ரை பண்ணாலே போதும். அப்படியே ஒரு நல்ல ஒரு வாசனை இருக்கும், ஏன்னா கொத்தமல்லி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கும். புளி கரைசலையும் ஏன் சேர்த்துக்கலாம், நல்லா வாசனை இருக்கும். நிச்சயமாக இதை ட்ரை பண்ணுங்கள், நீங்களே சொல்லுவீங்க இது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு. தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி நான் இப்போவே சேர்த்துருக்கேன், எல்லாருமே கடைசியாக தான் சேர்ப்பாங்க, ஆனால் இப்போ சேர்த்தா நல்லா இருக்கும். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். ஸோ ரசத்தை வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு லைட்டாக கொதி வரும்போது எப்படி இருக்கும்னா, அது பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி அப்படியே ஒரு நிறைய வர ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும், ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. நான் கொதிச்சிருச்சுன்னா ரசம் நல்லாவே இருக்காது, கசந்துடும். ஸோ அந்த பொங்கி நொர வரும்போது அடுப்பு அணைச்சிடலாம். அவ்வளோதாங்க, கம கம ரசம் ரெடி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.